இறுதி வரைக்கும் இதயத்தில் இன்பத் தமிழே ஒலிக்கட்டும். இந்த உறுதியிலே வரும் தெளிவினிலே உயிர்களெல்லாம் செழிக்கட்டும். தேவாரம் என்னும் தெய்வீக தாழ்வாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் மா. வைத்திலிங்கன் அவர்களுக்கும், தன்னுடைய இசையாலும் மருத்துவத்தாலும் சமுதாயத்திற்கு நலம் வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும், மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் சார்பில் வரவேற்பு கொடுத்து, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஆதி நடமாடுமலை, அன்றிருவர் தேடுமலை, சோதிமதியான் அரவன் சூழுமலை, நீதி தழைக்குமலை, ஞான தபோதனரை வாவென்று அழைக்குமலை, அண்ணாமலை என்கின்ற திருவண்ணாமலையில் நம்ம இருக்கிறோம். அண்ணாமலை, அண்ணாமலை அப்படின்னா அண்ணா என்பது ஊர் பேர். ஓ, ஊர் பேர் அண்ணா. அது என்ன அப்படி இருக்குதுன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். கேட்டுட்டோமே. அண்ணுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம், அடுத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு அடுத்து முன்னால தோன்றியவன், அதனால அண்ணன். அதான் அண்ணா. ஊரை அடுத்து ஒரு மலை இருந்தது, அண்ணாவை அடுத்திருக்கிற மலைக்கு அண்ணாமலைன்னு பேரு. ஊர் பேர் தான் பழசு. ஓஹோ, அப்புறம் என்னாச்சு, மலை பேர் அண்ணாமலையாச்சா? அண்ணாமலையை மறுபடியும் ஊர் பேர் ஆக்கிவிட்டான். இப்போ திருவண்ணாமலைன்னு சொல்லிவிட்டான். இது எதனால் தெரிகிறதுன்னா, இலக்கண உரையாசிரியர்கள் அண்ணாத்தேரி, அண்ணாவில் இருக்கிற ஏரி அண்ணாத்தேரின்னு வரும் அப்படின்னு குறிப்பார்கள். ஆக அண்ணா அத்து ஏரி அண்ணாத்தேரி, அதனால் அண்ணா என்பது ஊர் பேர். சில பேர் அருணமலை, அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். ஒற்றைக்கல் மந்தை உதகமண்டலம்னு மாற்றின மாதிரி, ஒத்தக்கல் மந்து, மந்துன்னா ஒரு இடம், ஒரு பாறையான இடம் வச்சுங்களேன், மந்து, ஒத்தக்கல் மந்து, அதை உடகமண்டு அப்படின்னு சொல்லி அதை உதகமண்டலமாக்கி. இப்போ இங்கிலீஷ் தான் முந்தி, இப்போ ஊட்டி, இப்போ ஊட்டி அப்படின்னு விட்டோம். அதுபோல் அண்ணா ஏரி அண்ணா தேரி, அண்ணாமலை, அண்ணாவை அண்ணாவை அடுத்துள்ள மலை அண்ணாமலை, மறுபடியும் அண்ணாமலைங்கிற அது பிரகியாதி ஆகிட்டுது கோயிலெலாம் வந்த அப்புறம். அப்புறம் அது ஊர் பெயராகவே ஆயிட்டுது, ஊர் பெயராக, மலை பெயராக, கோயில் பெயராக, அதனால ஞாபகத்தில் வச்சு உடனே அண்ணாவில் இருக்கிற எல்லாரும் அது அது மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்க. அண்ணாவையர், அண்ணாவையங்கார் பேர்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ சில பேர் என்ன நினச்சா, அண்ணான்னா தமையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான், அதனால அண்ணாத்துறை, அப்புறம் தம்பித்துறைன்னு பேர் வச்சுக்கிட்டான் ஒருத்தன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அண்ணாத்துறைங்கிறதுனால தம்பித்துறைன்னு பேர் வச்சுக்கிட்டான். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு புரிந்து கொள்ளாத அடிப்படையில் உருவான பெயர்கள். சரி, அது இருக்கட்டும். இந்த அண்ணாமலை ஒரு காலத்தில் ரொம்ப வெப்பமயமான மண்டலத்தில் இருந்தது. ஒரு கால் அங்கே எரிமலை இருந்து அது செயலற்று போய் இருந்திருக்குமோ என்னமோ அப்படிதான் சொல்கிறான். இன்றைக்கும் அந்த வேலூர் போலூர் பகுதிகள் ரொம்ப வெப்பமான இடம் தமிழகத்தில். அந்த மலை வந்து இக்னியஸ் ராக்னு தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படி தான் தோணும். அதனால தான் அது அக்னி, அக்னி மலை, அக்னி மலை. ஆக இந்த திருவண்ணாமலை அவங்க சொன்ன மாதிரி ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை, அந்த பெருமை உடையது. ஏராளமான சித்தர்கள், அண்மையில் இருந்த ரமண மகர்ஷிகள், சேஷாத்ரி சுவாமிகள் முதற்கொண்டு ஏராளமான பேரை கருந்தார்கள். அது ஒரு பக்கம் இடைக்காட்டு சித்தர் அங்கே இருந்தார் என்று கூட வரலாறு சொல்லி. அண்ணாவை வலம் வந்தால், அண்ணாமலையை வலம் வந்தால், அங்கே ஒரு தலை அடி அண்ணாமலை, அடி அண்ணாமலை, அதுக்கு அணி அண்ணாமலைன்னு பழைய பேர். அணி, அணி அண்ணாமலை. அந்த அணி அண்ணாமலைக்கு ஒரு தனி பதிகம் உண்டு, அப்பர் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். அது விவரம், இந்த விவரம் தெரியாமல் எல்லாரும் திருவண்ணாமலை மெயின் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு உரிய பதிகம் நினச்சிக்கிட்டு அதையும் சேர்த்து எழுதிவிட்டாங்க. அது தனித்தலம். அது யாருக்குமே தெரியல, நான் தான் எழுதினேன் முதல் முதல்ல. பெருமைக்கு சொல்லலை, இத்தனை நாளும் எப்படி புரியாமல் இருந்தார்கள் என்று தான் கேள்வி. முக்கியமான தகவல் சொன்னார். இப்போ அண்ணாமலை யானை வந்து
பாரியார் சுவாமிகள் சொல்வர் அணுகி அருள் புரிபவன் அதனால அவன் அண்ணான் அதெல்லாம் நயங்கள் நயங்கிறது எந்த நயம் நல்லா இருக்கு நயங்கள்ல எடுத்துக்க வேண்டியது இல்ல பட்சாந்தரமாக சொல்வது ஒரு வரை அடுத்திருப்பவன் இதையும் எடுத்துங்க இப்படியும் சொல்லலாம் அது நயத்துக்காக சொல்வது வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார் புறம் மூன்று எய்த ஆனனை அடியேன் மறந்துய்வனோங்கிறார் வானனை வானத்துள்ளவனும் சொல்லலாம் மதிசூடிய மைந்தனை மைந்தன்னா வலிமை உடையவன் பேர் மைந்தன்னா வலிமை வலிமை மைந்தன்னா வலிமை தந்தையை காப்பாற்றுகின்ற வலிமை உடையவன் மைந்தன் மைந்தன் ஆ என்ன அருமையான சொல் அவன் அவனுக்கு பேர் தான் மைந்தன் மதலைன்னு சொன்ன தளர்ச்சி வந்த காலத்துல தாங்குகிறவனுக்கு மதலைன்னு பேரு இந்த கோயில்கள் சுவர்கள் எல்லாம் சரிஞ்சதுன்னு வச்சுங்க ஒரு தூண் போட்டிருப்பாங்க தெரியுமா அங்கங்க ஆமா ஒரு சின்ன செங்கல்லால் அடிக்க அது விழாம அதுக்கு மதலை சுவர்னு பேர் ஓ மதலை என்பவன் தாங்குபவன் இப்ப மதலையா இல்ல எல்லாம் முதலையா இருக்கு கால வாங்கறதா இருக்கு தேனனை தேன் போன்ற இனிமையானவனை திருவண்ணாமலையனை ஏனனை ஏனன்னா பன்றி கொம்பை அணிந்தவன் பொருள் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க முகத்தை பார்த்தா நீங்க அதை ஏற்றுக்கொள்போர் மாதிரி தெரியும் பொருள் சொல்றதுக்கு நான் வரி சொல்லணும் இப்போ வேண்டாம் ஏன் நான் இப்படியே வச்சுக்க அதுக்கு என்ன சொன்னீங்க என்னை ஆண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய்கிறார் என்றாயினர் முந்தைய என்றாய்னு சொன்னார்ல என்று கொள்பவன் அவன் ஏனன் இகழ்ந்தார் புற மூன்றைத ஆனனை ஆனன் அது ஒரு நல்ல சொல் ஆனன்னா எல்லாரும் சுபாகத்தையுடைய வந்து தான் எழுதியிருப்பாங்க ஆனனைன்னா நிரம்பியவன் எல்ல பூரணமானவன் அர்த்தம் நான் சொல்றேன் ஆனனை ரிஷபவாகனத்தின் மேலே வருகிற தப்பு இல்ல ரொம்ப அருமையான உரை ஆனா நான் சொல்லுகிற உரை என்னன்னா ஆனன் இப்ப ஆனா பாடுபட்டான் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப அதான் நிரம்பியது நிரம்பிய நான் அங்கே இருந்து எடுக்கிறேன் வழக்கில் இருந்து எடுக்கிறேன் பௌராணிகமாக போகாம இல்லையா ஏனன் பௌராணிகம் ஆனன் பௌராணிக நான் அப்படி இல்லாம இயல்பாக அவனுடைய குணங்களை சொல்றேன் அற்புதம் ஐயா இது கீரவாணி ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஐயா கீரவாணி ஒரு மேளகர்த்தா ராகம் நிறைய ராகம் பாடக்கூடிய ஆனா கொஞ்சம் சமீபத்துல டெவலப் ஆகியிருக்கிற ராகம் கீரவாணி இப்போ எல்லாமான ஆனனை நம்முடைய டாக்டர் கானத்தால் எப்படி பாடுகிறார் பக்கவாத்தியத்தோடு கேட்போமா அருமையாக வானனை வானனை மதிசூடிய மைந்தனை வானனை மதிசூடிய மைந்தனை வானனை மதிசூடிய புறமூரை
திருவதிகை வீரட்டானம் அப்படின்னா எங்கே இருக்குது? திருவதிகை என்பதே பன்னுருட்டி. ஆமாம், அதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், சரி. கெடியில நதிக்கரையில் இருக்கிறது. சரி. அதில் அந்த கோயிலுக்கு திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லி நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். என்னை பொறுத்தவரையில் ஒரு கோயிலுக்குள்ளேயே ரெண்டு தலங்கள் இருக்கும். உதாரணமாக மீயச்சூரிலேயே மீயச்சூர் மூலஸ்தானம் ஒன்று தனியாகவும், பக்கத்தில் இன்னொரு சின்ன சிறு கோயில் மீயச்சூர் இளங்கோயில் என்ற பெயரில் பிராகாரத்தில் தனி அமைப்போடு இருக்கும். கடம்பூர் இளங்கோயில் இந்த மாதிரி கோயில்கள் ஒரு கோயிலுக்குள்ளேயே இன்னொரு கோயிலும் இருக்கும். திருவாரூர் போனீங்கன்னா வன்மீகநாதர் சந்நிதி, அது தனி. திருவாரூர் கொடிமரத்து பக்கத்தில் இருக்கிறது திருவாரூர் அறநெறி, அது தனி கோயிலாக இருக்குது. அங்கேத்தான் நமினந்தியடிகள் திருவிளக்கு பணி பண்ணினார். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் திருவதிகை வேறாகவும் அந்த வீரட்டர் சந்நிதி இருக்கு இல்லையா, வீரட்டானேஸ்வரர் சந்நிதி, திரிபுராந்தகர் சந்நிதி, அது தனி தலமாகவும் கொள்ள வேண்டும். ஓ பாப்பா, சிதம்பரத்தில் மூலட்டானம் என்பது பெரும்பற்ற புலியூர் என்பது அந்த மூலஸ்தானம், சிவலிங்கம் இருக்கிற இடம். நடராஜா இருக்கிற இடம் திருச்சிற்றம்பலம். இது வேறு, அது வேறு. அந்த கோயில் வேறு, இந்த கோயில் வேறு, தனித்தனி தலம் அது. ஒரு அதுபோல் வீரட்டானம் என்று சொல்லுகிற இடங்கள் இல்லைல்லாம் வீரட்டேஸ்வரர் சந்நிதி தனி தலம். என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கடவுர் போனீங்கன்னா திருக்கடவுர் சுவாமி அமிர்தகடேஸ்வரர் தனி சந்நிதி, அந்த காலகாலர் சந்நிதி காலசம்ஹார சுவாமி சந்நிதி தனித்தலம். தனித்தலம் அதுக்கு காரணம் இதை பற்றி இதில் ரெஃபரன்ஸ் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்காது. இருக்காது, நல்லாவே பார்க்கலாம். எல்லா கோயிலையும் அப்படிதான். இப்போ நுணுக்கமான தகவல்கள் சொன்னார். அங்கே திருநாவுக்கரசருடைய அற்புதமான அப்புறம் வீரட்டம் அல்லது வீரட்டானம் என்பது நடனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, நடனம்
அது எப்படி வந்ததுங்கிறத மாத்திரம் நான் இப்போ சொல்கிறேன். இது தனியாக கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். ஒரு செய்தி நடந்தது, அந்த செய்தியை அதாவது இறைவன் சம்மந்தப்பட்டது, அதை பின்னால் நடன கலைஞர்கள் எடுத்து நடனம் செய்வார்கள். அந்த நடனத்தை இறைவன் செய்வதாக தனி சந்நிதி அமைத்த இடம் மிரட்டான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியநரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங் காதல் விமலா போற்றி. அழகான பாடல். இப்போ பாருங்க, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, அறியாதவர்களுக்கு அறிந்து கொள்ள அரியவன், கற்றார் இடும்பை களைவாய் போற்றி. சொல்லுங்க ஐயா, நீங்கள் சொல்லும்போது அழகாக இருக்கும். கற்றதனால் ஆய பயன் என்பர் வாலறிவன் நற்றாள் தொழாரின். ஆமாம் இல்லையா, படிப்பதனாலே என்ன பயன்னர், இறைவனுடைய திருவடிகளை அவன் தொழாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இறைவனுடைய திருவடிகளை தொழுது பற்றறுத்து வீடு பேறு அடைவதே கல்வியின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்றாரு. அது கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, அப்படி கற்றவனுடைய துன்பங்களை நீக்குவாய் அப்படின்னு சொன்னார். திருக்குறள் வழி நின்று நம்ம பொருள் சொல்லிட்டு போயிருந்தார். இடும்பை களைவாய் போற்றி, இந்த இடும்பை என்பது பிறவி துயர் தான். பிறவி துயர் தான் இடும்பைன்னு சொல்கிறார். இது ஹரிகாம்போதி ராகத்துல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நம்முடைய செல்வி கீர்த்தனா பாட மீண்டும் கேட்போமா? அந்த குரல்ல கேட்போமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, இறைவா எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிச்சுடராய் நின்ற இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போ. போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கரியாய் போற்றி, கற்றார்
இடும்பை களைவாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி கல்லாதார் காட்சி கரியாய் போற்றி கற்றவர் இடும்பை களைவாய் போற்றி கற்றவர் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியணரணமைதாய் போற்றி வில்லால் வியணரணமைதாய் போற்றி வீரட்டங் காதல் விமலா போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி வீரட்டங்காதல் விமலா விமலா போற்றி போற்றி ஐயா, கற்றார் இடும்பை களைவாய் போற்றிக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ தர்மி கையில் 1000 பொற்காசுகள் அப்படி போட்ட மாதிரி இருக்கு. சரி சரி சரி, இந்த தர்மி யாரு, என்ன கதை அது? தர்மின்னு ஒரு சிவபிராமணன், சிவன் கோயில் குருக்கள், சோமசுந்தரர் கோயில் குருக்கள், கல்யாணம் பண்ணிக்கல. ஓஹோ, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பொண்ணு கொடுப்பார் யாரும் இல்லை, அவ்வளவு ஏழை. அதனால் இப்போ அவனுக்கு இல்லை, எனக்கு என்னடா சாப்பிட்றதுக்கு இருக்கு இல்லை. ஆனால் அவன் கோயிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறான், திருமேனியை தீண்டி வழிபடணும்னு நினைக்கிறான். ஆகமப்படி பிரம்மச்சாரி சுவாமியை தொடப்படாது, கல்யாணம் ஆனதாக தான் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க, என்ன பண்ணலாம். அதனால் போய் சுவாமிகிட்ட முறையிடுறான். அப்போ ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டான்னு, இந்த மாதிரி அசட்டு சந்தேகமெல்லாம் அந்த காலத்தில் வரும். அவன் சிந்தாசமுத்தின்னு ஒன்று நினைக்கிறத எவன் சொல்லுகிறானோ அவனுக்கு பரிசு கொடுக்கறது சமஸ்யா, சிந்தாசமுத்தி அதை கொடுக்குறான், என் மனசில் நினைச்சத சொல்லணும்னு. அப்படி இருந்தால் 1000 பொண்ணுங்கிறான், சரி அறிவிக்கிறான். இவன் கடவுள்கிட்ட ஓடி வாங்கி கொடுத்தீன்னா எனக்கு அதை வைத்து கொண்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னுடைய திருவடியை தொட்டு அர்ச்சிக்கிற பாக்கியம் எனக்கு வரும்னு கடவுள் கொடுத்தான். அது கொடுத்ததை வைத்து கொண்டு இவன் போய் அங்கே நக்கீரனுடைய தாக்குதலுக்கு ஆளானான். அது கஷ்டப்பட்டான். அவன் ரொம்ப நல்லவன், அது மாதிரி படங்களில் சித்தரிக்கிற மாதிரி அவனும் பைத்தியம் இல்லை, அரகர படிப்பாளி இல்லை, நல்லவன். ஆனால் பாட்டெல்லாம் எழுத தெரியாது, ஒரு நல்ல ஏழை பிராமணன், சிவபிராமணன். கடவுள் வந்தால் வாதிட்டான், நக்கீரரை எதிர்த்து தொழிலாளல் பண்ணான். அது ஒரு பக்கம். அதே அப்போ சாமி குறிப்பிடுகிறார், நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக குழி தருமிக்கு அருளினோன்கான். நண்பாட்டு புலவனாக சங்கம் இருந்து கனகக்கிழி பொற்கிழியை தருமிக்கு வாங்கி தந்தான். தருமின்னா என்னன்னு கேட்கலாம். சிவாச்சாரியார்கள் முறையாக தீட்சை பெற்ற போது அவர்களுக்கு தர்மன் என்று பெயர் கொடுத்தார்கள். அதாவது அவங்க எழுகிற புஷ்பம் அந்த கலசங்களில் எந்த கலசத்தில் விழுதோ அந்த பேர் வரும். இவன் தர்மி வந்து அவன் பாட்டம் பேரும் இவன் எடுத்து வச்சுக்கிட்டான், அவ்வளோதான். தர்ம சிவாச்சாரியார் பேரன், அதனால் தர்மி. இவன் தீட்சை பெற்றுக்கொள்ளலை, ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிக்கல, இனிமேல் தான் பண்ணிக்க போகிறான். அதுதான் காரணம். ரொம்ப அருமையான ஒரு தகவல். ஏதோ எதேச்சியாக ஒன்று கேட்க போய் நீங்களும் அதை கேள்வியாக மாற்றி அருமையான ஒரு வரலாற்று பதிவே இங்கே நிகழ்ந்து போச்சு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.